ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வி டு பேர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸை எப்படி ஹெல்த்தியாக ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபுட்ஸு என்ன மாதிரி கொடுத்தா சிக்ஸ் வந்து சீக்கிரம் வளரும், அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு 20 தான், ஓகேவா, கிட்டே வந்தாச்சு. இன்னொரு 20 தான் சப்ஸ்கிரைபர் தேவை, நம்ம 1000 ரீச் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ், ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ப்ரீடிங்கில் வந்து முக்கியமான விஷயமே வந்து இந்த காக்டெயில் சிக்ஸை வந்து ரைஸ் பண்ணி கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஸ்ட்ரகிள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள், புதுசு புதுசான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு சிக்ஸ் எல்லாம் வந்து டெட் ஆகும், அதாவது வந்து 5 சிக்ஸில் வந்து 2 சிக்ஸு இல்லைனா 3 சிக்ஸ் தான் வந்து உயிரோடையே ரைஸ் ஆகும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ஸோ இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம், எல்லா சிக்ஸும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக ரைஸ் ஆகி நல்ல உயிரோடி வரணும் அப்படின்னா வந்து பேரண்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் தான் சிக்ஸை வந்து ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வரும், சரியா? பேரண்டே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இல்லை, வீக்காக இருக்குது அப்படின்னா வந்து சிக்ஸை வந்து காப்பாற்றாது, கஷ்டம்தான் சிக்ஸ் வந்து, ஓகேவா? ஸோ பேரண்டோட ஹெல்த்லேயே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேர் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பேரண்ட் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக வைக்கக்கூடாது. நீங்கள் அப்பப்போ வந்து பாட்டை செக் பண்ணுறேன் இல்லைனா ப்ரீடிங் பாக்ஸை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபீடிங் டைம் வந்து நீங்கள் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து வந்து காக்டெயில் சிக்ஸுக்கு ஃபீட் கொடுக்காமல் ஆகலாம். ஸோ பேரண்ட் பேர்டு உள்ளே இருக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதுங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணாதுங்க. நான் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு காணிக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அது என்றைக்கே அது இருக்காது அப்படி செக் பண்ணி வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதுவும் ஃப்ளாஷ் போட்டு பண்ணாதுங்க, ஓகேவா? கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்காதுங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 சிக்ஸில் வந்து 3 சிக்ஸ் தான் வரும் இல்லைன்னா 2 சிக்ஸ் தான் காப்பாற்றி ரைஸ் பண்ணி கொண்டு வருது அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மோஸ்ட்லி வந்து இறக்கக்கூடிய சான்ஸ் உள்ள பேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஹேச் ஆகி வரும்ல, குட்டியாக இருக்கும், இருக்கிறது சின்ன பேர்டாக இருக்கும். ஸோ அந்த பேர்டுக்கு தான் வந்து ஃபீடு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பெருசாக ரைஸ் ஆகி கொஞ்சம் வந்துட்டுருக்கிற பேர்டு வந்து ஃபீடு வந்து கொடுக்க வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்ட போயிடும், ஏன்னா அதுக்கு ஐ ஓப்பன் ஆகிருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் பெரிய பேர்டாக இருக்கிறதுனால பேரண்ட் வந்தோடனே அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீடு வாங்கிறதுனால லாஸ்ட்டாக இருக்க பேர்டுக்கு வந்து ஃபீடு வாங்க முடியாது, ஏன்னா வந்து பேரண்ட் தான் வந்து கொடுத்தாகணும், ஓகேவா? சில நல்ல பேரண்ட்லாம் உண்டு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் நல்ல ஒரே மாதிரி ஃபீட் கொடுக்கும். சில பேர்டு அப்படி இல்லை, பாட்டுக்கு வெளியே இருந்து, அதாவது அந்த ஹோல்லேருந்தே எது பெரிய பேர்டாக இருக்கோ அதுக்கு ஃபீடு மட்டும் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் வந்து கடைசி வரக்கூடிய 2 சிக்ஸ் ஆர் 1 சிக்ஸ் வந்து இறக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்ல பேரண்டிங் பண்ணுதுன்னா 5 சிக்ஸையும் காப்பாற்றி கொண்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்னென்னா மேலும் ஃபீமேலும் ஃபீட் கொடுக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேல் ஒத்தி தனியாக போய் கொடுக்கும் இல்லை ஃபீமேல் ஒத்தி தனியாக போய் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேலும் ஃபீமேலும் வந்து மாறி மாறி வந்து நல்லா ஃபீட் கொடுக்குதுன்னா காப்பாற்றி கொண்டு வந்துடும் 5 சிக்ஸையும். நம்ம ஃபார்மில் வந்து ஒரு பேர் அப்படி நல்ல பேர் இருக்குது, இப்போ வரக்கூடியதும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக எல்லா சிக்ஸையும் காப்பாற்றுது எல்லா பேர்டும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளச்செலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு தேர்ட் கிளச் போச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ரெண்டு பேர்டும் நல்ல மதரும் ஃபாதரும் வந்து நல்லா ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ எல்லா சிக்ஸுக்கும் வந்து ஈவனாக ஃபீட் கிடைக்கணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகி கொஞ்சம் பெரிய பேர்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் பின்னாடி விட்டுட்டு அந்த பாட்டுக்கு பின்னாடியோ இல்லைனா வந்து பாக்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பாக்ஸுக்கு ஏதாவது கார்னரில் வச்சுட்டு இந்த குட்டியாக இருக்கிறது கடைசி வந்த சிக்ஸாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃப்ரெண்டில் வச்சிங்கன்னா அதுக்கு கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியும் சொல்ல முடியாது, ஏன்னா பெரிய பேர்டு வந்து டக்குன்னு ஹோலுக்கிட்ட வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஐ அதுக்கு ஐ ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து சின்ன பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரைஸ் ஆகி ஐயெல்லாம் ஓப்பன் ஆகி ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா வந்து
ஒரு ரெண்டு சிக்கன் வந்து நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்னு எடுக்கணுன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சின்ன பேர்டு, அதாவது லாஸ்ட்டாக வந்த பேர்டுக்கு வந்து பேரண்ட் வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அதாவது வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பியும் பேரண்ட்டுக்கு ஃபீடிங்லேயும் விட்டுடலாம். ஸோ அதுக்கு பசி இல்லாத டைம், அதாவது வந்து சிக்ஸ் வந்து பெரிய பேர்டு பெரிய சிக்ஸ் வந்து பசி இல்லாத டைம் வந்து பேரண்ட்கிட்ட போகாது, சும்மா கிட்டே அந்த சைடில் தான் நிற்கும். ஸோ சின்ன பேர்டு வந்து சவுண்டு கொடுத்தா வந்து பேரண்ட்டு வந்து ஃபீட் கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் பண்ணால் உங்களுக்கு வந்து சிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து டெத் ஆகாமல் ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஓகேவா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட்டில் வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்கன்னா வந்து சிக்ஸை வந்து கொண்டு வர ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் சொல்கிறத வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம், சரியா? ஸோ எக்லேருந்து ஹேட்ச் ஆகி சிக்ஸ் வந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் வைங்க, சரியா? நீங்கள் முடிஞ்சளவு ஒன் வீக் வந்து பீட்ரூட் வைக்கலாம், சாஃப்ட் ஃபுட்டும் வைக்கலாம், அதாவது கொண்டக்கடலை. அது வைக்கிறதோடி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் தான் மேஜர், அதாவது ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஒன் வீக் போயிடுச்சுன்னா கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் வைங்க. ஸோ பீட்ரூட் கொடுக்கறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அண்ட் மதர் வந்து ஈஸியாக ஃபீடும் கொடுக்கும், ஈஸியாக டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து பேரண்ட்டுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதே இது வந்து நீங்கள் ஹார்டாக ஏதாவது ஃபுட் வச்சிங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒன் வீக் தாண்டிடுச்சு அப்படின்னா கொண்டக்கடலை, சிறுபயிறு, இந்த பயிர் வகைகள்லாம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக முளைய வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக டக்குன்னு வந்து சிக்ஸ் வந்து ரைஸ் ஆயிரும், சரியா? ஸோ முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் கோதம்பு வைக்கவே செய்யாதுங்க. ஸோ என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், தயவு செய்து வந்து கோதம்பு வைக்காதுங்க. நான் இதனால் ஒரு எத்தனை சிக்ஸ் இறந்துருப்பேன் எண்ணி பார்க்க கூட முடியலை, என்னால் ஒரு 12 மேலே தாராளமாக இருக்கும், அவ்வளோத்துக்கு சிக்ஸ் இறந்துருக்கும். ஸோ எதனால் கோதம்பு வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேரண்ட் வந்து அதை வந்து எடுக்கும் டேக் பண்ணும்போது ஒரு மாதிரி கம் மாதிரி வரும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு பசம் மாதிரி வரும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சிக்ஸுக்கு வாயை போய் ஃபீட் கொடுக்கும்போது வாயில் ஒட்டி அடுத்த டைம் வந்து ஃபீடு வாங்காத மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும், அதோட பீக்கை சுற்றி, அதாவது குட்டி பேர்டோட பீக்கை சுற்றி ஒரு மாதிரி கம் மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகி அது ஒட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ண முடியாது அதோட இதை வாயை. ஓ, அதனால வந்து ஃபீடு வாங்காமல் கண்டிப்பாக இறந்துடும் உங்கள் பேர்டு. பெரிய பேர்டுக்கு அப்படி ஆகாது, ஏன்னா வந்து அது வந்து ஸ்டிக்ஸ்லாம் வந்து அதோட பீக்கை வந்து இது பண்ணுறதுனால அந்த மாதிரி பெரிய பேர்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராது, பெரிய படுக்கு தாராளமாக போடலாம். ஆனால் சிக்ஸுக்கு வந்து தயவு செய்து வந்து கோதம்பு கொடுக்கவே கூடாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸை வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து சோளம் பெஸ்ட்டு. அதை வந்து பால் கதிர், அதாவது வந்து ரொம்ப பிஞ்சியாக இருக்கணும், ரொம்ப முத்தின கதிராக இருக்கக்கூடாது, பிஞ்சி சோளமாக இருக்கணும், ஓகேவா? ஸோ சோளம் கொடுக்கறதுனால வந்து பேரண்ட்டுக்கு வந்து நல்லாவே பிடிக்கும், எல்லா காக்டெயில்ஸுக்கும் நல்லாவே பிடிக்கும் சோளம். ஸோ டக்குன்னு வந்து ஃபீடு வந்து ஸ்பீடாக கொடுக்கும் நிறைய. இப்போ அந்த 5 சிக்ஸ் இருக்குன்னா இதுவும் ஒரு மெத்தட் தான், அதுக்கு 5 சிக்ஸ் இருக்குன்னா சோளம்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் பேரண்ட்டுக்கு ஃபீட் கொடுக்கறதுக்கு. அதனால வந்து சோளம் வந்து தாராளமாக போடலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டில் ஃபிஷ் போன் வந்து கண்டிப்பாக வைக்கணும். நிறைய பேர் வந்து ப்ரீடிங் டைம் தானே போடணும், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லை. ஸோ உங்கள் கேஜில் 24/7 வந்து கண்டிப்பாக கட்டில் போன் ஃபிஷ் இருக்கணும். அப்படி இல்லட்டா கூட நீங்கள் வந்து கோலக்கல்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஸோ ஒரு வெள்ளக்கல ஸ்டோனு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டோன் வந்து போடலாம், சரியா? அந்த ஸ்டோன் வந்து ஓரளவுக்கு கால்சியம் கொடுக்குற ஸ்டோன் தான். ஸோ அப்படி கட்டில் போன் ஃபிஷ் கொடுக்கல இல்லைன்னா வந்து அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சிக்ஸுக்கு வந்து கால்சியம் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் வளர்ந்த பிறகு. ஸோ நீங்கள் வந்து ஃபீட் கொடுக்கறது கூட, அதாவது பீட்ரூட்லாம் வைக்கிறது கூட கட்டில் போன் ஃபிஷ்ஷோ இல்லை ஏதாவது கால்சியம் இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கும், டேக் பண்ணும். ஸோ அப்படி எடுத்து சிக்ஸு கொடுக்கும்போது சிக்ஸ் வந்து கால்சியம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா ரைஸ் ஆகி வரும், ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து ஸ்பெய்ட் லெக் வருது, இந்த காலை விரிச்சிட்டு மல்லாக்கப்படுந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதனால தான் வருது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீட்டு பேர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி அதில் வாய்ஸ் மெசேஜாவோ டைப் மெசேஜாவோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மெசேஜாவோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பை, சி யூ.